வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வேலைவெப்பிடியில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டப்பள்ளி சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள சத்துணவு அமைப்பாளர் மற்றும் சமையல் உதவியாளர் பணியிடத்திற்கான அறிவிப்பு வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த விடையில ஃபுல்லாக பார்க்க போறோம். அதற்கு முடி நண்பர்களே, இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் தவறாமல் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் அப்லோட் செய்யும் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அதோட நண்பர்களே, உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவர்களுக்கும் பயன்படட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். பதவியின் பெயர் சத்துணவு அமைப்பாளர். எத்தனை வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்கன்னா 159 வேகன்சி வந்து கொடுத்திருக்கிறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 7,700 24,200 வரைக்கும். அதற்கடுத்ததாக பதவியின் பெயர் சமையல் உதவியாளர். எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னா 127 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 3,000 to 9,000 வரைக்கும். இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா பெண் விண்ணப்பதாரர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், ஆண் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க முடியாது. அதற்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி வாரியான அமைப்பாளர் மற்றும் சமையல் உதவியாளர் காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றியம் நகராட்சியின் பெயர் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அச்சிறுப்பாக்கம் அமைப்பாளர் காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 11, சமையல் உதவியாளர் காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 6. அதற்கடுத்ததாக சித்தாமூர் அமைப்பாளர் காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 14, சமையல் உதவியாளர் காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 10. அதுக்கடுத்ததாக இலத்தூர் அமைப்பாளர் காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 11, சமையல் உதவியாளர் காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 4. மதுராந்தகம் அமைப்பாளர் காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 13, சமையல் உதவியாளர் காலி பணியிடங்கள் 8. காட்டாங்குளத்தூர் அமைப்பாளர் காலி பணியிடங்கள் 10, சமையல் உதவியாளர் காலிப்பணங்கள் 6. அதுக்கடுத்ததாக திருக்கழுக்குன்றம் அமைப்பாளர் காலிப்பணங்கள் 13, சமையல் உதவியாளர் காலிப்பணங்கள் 1. திருப்போரூர் அமைப்பாளர் காலிப்பணங்கள் 12, சமையல் உதவியாளர் காலிப்பணங்கள் 17. புனித தோமையார் மலை அமைப்பாளர் காலிப்பணங்கள் 10, சமையல் உதவியாளர் காலிப்பணங்கள் 35. காஞ்சிபுரம் அமைப்பாளர் காலிப்பணங்கள் 13, சமையல் உதவியாளர் காலிப்பணங்கள் 3. வாலாஜாபாத் அமைப்பாளர் காலிப்பணங்கள் 16, சமையல் உதவியாளர் காலிப்பணங்கள் 12. உத்திரமேரூர் அமைப்பாளர் காலிப்பணங்கள் 7, சமையல் உதவியாளர் காலிப்பணங்கள் 9. அதற்கடுத்ததாக குன்றத்தூர் அமைப்பாளர் காலிப்பணங்கள் 11, சமையல் உதவியாளர் காலிப்பணங்கள் 1. அதற்கடுத்ததாக திருப்பெரும்புதூர் அமைப்பாளர் காலிப்பணங்கள் 14, சமையல் உதவியாளர் காலிப்பணங்கள் 8. காஞ்சிபுரம் நகராட்சி அமைப்பாளர் காலிப்பணங்கள் பார்த்தீங்கன்னா 4, சமையல் உதவியாளர் காலிப்பணங்கள் 2. ஆலந்தூர் நகராட்சி சமையல் உதவியாளர் காலிப்பணங்கள் 2. பல்லாவரம் நகராட்சி சமையல் உதவியாளர் காலிப்பணங்கள் 3. இதில் பார்த்தீங்கன்னா அமைப்பாளர் காலிப்பணங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 159, சமையல் உதவியாளர் காலிப்பணங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 127. ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியம் நகராட்சியின் பெயர்
வரிசையாக எத்தனை வேகன்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்குங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமைப்பாளர் பணிக்கான தகுதிகள் பார்ப்போம். பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் வயது பார்த்தீங்கன்னா 1/7/2018 அன்றைய தேதியின்படி 21 வயது பூர்த்தியடைந்தும் 40 வயதிற்கு மிகாதவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பழங்குடியினர் 1/7/2018 அன்றைய தேதியின்படி 18 வயது பூர்த்தியடைந்தும் 40 வயதிற்கு மிகாதவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி தோல்வி பெற்றிருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டோர் 1/7/2018 அன்றைய தேதியின்படி 20 வயது என்ன பண்ணிருக்கணும், பூர்த்தி அடைந்திருக்கணும். 40 வயதிற்கு வந்து மிகாதவராக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா நியமன பணியிடத்திற்கும் விண்ணப்பதாரர் குடியிருப்பிற்கும் பார்த்தீங்கன்னா இடையே உள்ள தூரம் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் வந்து இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக சமையல் உதவியாளர் பணிக்கான தகுதிகள் பார்ப்போம். பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் பார்த்தீங்கன்னா 1/7/2018 அன்றைய தேதியின்படி 21 வயது பூர்த்தியடைந்தும் 40 வயதிற்கு மிகாதவராகவும் என்ன பண்ணும் இருக்க வேண்டும். கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி வந்து இருக்கணும், பெற்றிருக்க வேண்டும். பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா 1/7/2018 அன்றைய தேதியின்படி 18 வயது பூர்த்தியடைந்தும் 40 வயதிற்கு மிகாதவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டோர் 1/7/2018 அன்றைய தேதியின்படி பார்த்தீங்கன்னா 20 வயது பூர்த்தியடைந்தும் 40 வயதிற்கு மிகாதவராகவும் இருக்க வேண்டும். அதுக்கடுத்ததாக இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நியமன பணியிடத்திற்கும் விண்ணப்பதார குடியிருப்பிற்கும் பார்த்தீங்கன்னா இடையே உள்ள தூரம் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் வந்து இருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக விண்ணப்பிப்போர் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்ட எல்லைக்குட்பட்டு வசிப்பவராக இருக்க வேண்டும். அதற்கடுத்ததாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்துடன் கல்வி, இருப்பிடம், ஜாதி, விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர் மற்றும் இதர முன்னுரிமைக்கான சான்றுகளுடைய நகல்களை இணைத்து சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி அலுவலகத்தில் 10/10/2018 தேதி முதல் 1/11/2018 நேரில் வந்து தர வேண்டும். அதற்கு அடுத்ததாக விண்ணப்ப படிவத்தினை எப்படி பூர்த்தி செய்வது அப்படின்றத நம்ம பார்ப்போம். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து அங்க கொடுத்துருக்கிற பாக்ஸ் வந்து விட்டுடுங்க. அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா என்ன பண்றீங்கன்னா ஊராட்சி ஒன்றியம் நகராட்சியின் பெயர் வந்து இந்த இடத்துல எழுதுங்க. ஊராட்சி ஒன்றியம் இருந்தால் அது பேர் எழுதுங்க, நகராட்சி பேர் இருந்தாக்க நகராட்சியின் பேரை எழுதுங்க. அதுக்கடுத்ததாக விண்ணப்பத்தின் பெயர் உங்களுடைய பெயர் எழுதுங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் என்னன்னாக்கா அமைப்பாளரா சமையல் உதவியாளரா அப்படின்றத எழுதுங்க. சத்துணவு மையத்தின் பெயரையும் எழுதுங்க. அதுக்கடுத்ததாக தகப்பனார் அல்லது கனவு பெயர் வந்து எழுதுங்க. பிறந்த தேதி எழுதுங்க மற்றும் 1/7/2018 அன்று வயது எனவோ அதை எழுதுங்க. கல்வி தகுதி நேரத்தில் ஃபில் பண்ணுங்க. விண்ணப்பத நிரந்தர முகவரி உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ் வந்து இங்கே எழுதுங்க. அதுக்கடுத்த ஜாதி பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிஎஸ்சி, பிசிஎம், ஓசிஎன்றத இடத்துல எழுதுங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் திருமணம் ஆனவரா, விண்ணப்பதாரர் விதவியா, ஆதரவற்ற விதவியா, கணவனரால் கைவிடப்பட்டவரா, இந்த இடத்துல ஆம்னு நீங்கள்
என்ன பண்ணீங்கன்னா அதற்கான சான்று வந்து இணைக்கணும். கைபேசி எண் வந்து எழுதுங்க, விண்ணப்பத்தை குடும்பத்தில் உள்ள நபர்கள் விவரம் வந்து இதில் ஃபில் பண்ணுங்க. அதுக்கடுத்ததாக இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, கல்வி தகுதி, பிறந்த தேதி, சாதி, இருப்பிடம் ஆகியவற்றுக்கான சான்று, விதவை, கணவனால் கைவிடப்பட்டோர், மாற்றுத் திறனாளியாக இருப்பின் அதற்குரியான உரிய அலுவலிடம் பெறப்பட்ட சான்று கண்டிப்பாக என்ன பண்ணோம், இணைக்கப்பட வேண்டும். மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த நோட்டிபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொடுத்துருக்கிறேன், டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அப்ளிகேஷன் ஃபார்முடைய லிங்க்கும் கொடுத்துருக்குறேன், டவுன்லோடு பண்ணிக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் நாம் அடுத்த வேலைவாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.